வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோசை எஃப்எம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலாஸ் நம்முடைய தமிழோசை எஃப்எம் இனி நீங்கள் கேட்கலாம் சுட்டி குழந்தைகளுக்கு ஒரு குட்டி கதை நம்முடைய தமிழோசை எஃப்எம் வழங்கும் சுட்டி குழந்தைகளுக்கு ஒரு குட்டி கதை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அழகான நிகழ்ச்சி இல்லையா இந்த கதைகளை குட்டி குழந்தைகள் மட்டும் இல்ல பெரியவங்களும் கேட்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிச்சயமா எல்லோரும் கேட்கக்கூடிய கதையைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சரி இந்த வாரம் எந்த கதையை சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அக்பர் பீர்பால் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு நம்முடைய கதையில வர போறாங்க வாங்க கதை சொல்ல நான் தயாராயாச்சு நீங்க தயாராயிட்டீங்களா சரி கதையை நான் ஆரம்பிக்கிறேன் அக்பர் அவையில இருந்த மதியூக மந்திரி தான் பீர்பால் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா பீர்பால் ஒரு இந்து அதனால இந்து மதம் குறித்த நிறைய விஷயங்களை அக்பர் அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுப்பாரு அப்படி ஒரு நாள் அக்பர் பீர்பால் கிட்ட கேக்குறாரு எந்த மதத்துல நிறைய கொள்கைகள் இருக்குது ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரே கொள்கை ஒன்னே ஒன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பீர்பால் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்றாரு நீங்கள் பிறருக்கு எதை செய்கிறீர்களோ அதையே தான் உங்களுக்கு உலகம் திருப்பி செய்யும் அதாவது நல்லது செய்தால் நல்லது உங்களுக்கு கிடைக்கும் தீமை செய்தால் அந்த தீமை தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே அக்பர் ஆஹா நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தான் நமக்கு எல்லாரும் செய்வாங்களா இதுக்கு பெயர் என்ன பீர்பால் அப்படின்னு கேக்கும் போது அரசே இதற்கு பெயர் தான் கர்மா அப்படின்னு சொல்றாரு ஓஹோ அப்படின்னு சொன்ன அக்பர் இதை வச்சு பீர்பால சோதிக்க நினைக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க நீங்கள் பிறருக்கு இப்போது எதை செய்கிறீர்களோ அதையே உலகம் உங்களுக்கு திருப்பி செய்யும் அப்படின்னு சொன்னீங்கல்ல பீர்பால் இது உண்மைதானா இது சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லி நான் சோதிக்க போறேன் இப்ப சக்கரவர்த்தியாகிய நான் உங்களுக்கு ஒண்ணு செய்ய போறேன் அதே இந்த உலகம் எனக்கு திருப்பி செய்ய முடியுமான்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாரா சொன்னதோடு நிக்காம என்ன செஞ்சிருக்காரு பாருங்க எதிர்த்துல நின்ன பீர்பாலுடைய கண்ணத்துல பலார்னு ஒரு அற விட்டு இருந்திருக்காரு ஆனா இதனால கொஞ்சம் கூட அசராத பீர்பால் சிரிச்சிட்டே வெளியே வந்துட்டாரா வெளியே வந்ததும் என்ன பண்ணிருக்காரு பாருங்க தனக்கு முன்னாடி அரண்மனை காவலரை சட்டுன்னு ஓங்கி அரைஞ்சிருந்திருக்காரு இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த காவலாளி ரொம்பவே திகச்சு போயிட்டாரா அப்ப பீர்பால் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பயந்துட்டீங்களா பயப்படாதீங்க இது நம்முடைய சக்கரவர்த்தி ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு இன்னைக்கு முதல் தடவையா நம்ம யார பார்த்தாலும் பாக்குறவங்க கண்ணத்துல ஓங்கி ஒரு அறவிடணும் அதுதான் விளையாட்டு நீங்க யாருக்காவது போனா சக்கரவர்த்திக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போகும் அதனால நான் மாதிரி நீங்க யாரையாவது அரைஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் ஆகா இது என்னடா புது விளையாட்டா இருக்கு இருந்தாலும் சக்கரவர்த்தி சொல்லிருக்காரு அதனால நம்ம கண்டிப்பா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு காவலாளிய ஓங்கி அற விடுறாரு இப்படியே இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு ராத்திரி நேரத்துல பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி அக்பர் அரண்மனை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சாப்பிடுறாரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுக்கிறதுக்காக அந்த புறத்துல போய் படுத்துட்டு இருக்காரு பீர்பால் இதை எப்படி சாத்தியப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு அந்த நேரத்துல அவர் கண்ணத்துல பழார்னு ஒரு அற விழுது துடிச்சு போறாரு ஏன் கண்ணத்துல அடிக்கிற அளவுக்கு இங்க யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எரித்தாப்ல நின்று சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க பட்டத்து மகாராணி ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்திருக்காரு அக்பர் ஏன் இப்படி செஞ்ச ஏன் இப்படி அரைஞ்ச அப்படின்னு சொல்லி படப்புடப்போடு கேட்டிருந்திருக்காரு அப்போ மகாராணி சிரிச்சிட்டே பதில் சொல்லியிருக்காங்க ஐயோ உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு இந்த விளையாட்டு தான் அரண்மனை முழுக்க நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம முதல்ல பாக்குறோமோ அவங்களுக்கு ஒரு அறவிடணும் தான் விளையாட்டு இதை நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சதா கூட சொன்னாங்களே ஆனா நீங்க தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க அக்பர் என்ன நினைச்சிருப்பாரு இப்போ அவர் நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு மகாராணிக்கு ஒண்ணுமே புரியல அவங்களும் சேர்ந்து அவரோடு சிரிச்சிருந்திருக்காரு அப்படி அன்னைக்கு இரவு கழிஞ்சிருந்திருக்கு மறுநாள் தர்பார்ல நுழைஞ்சதும் சக்கரவர்த்தி அக்பர் என்ன சொல்றாரு பாருங்க அவரை பார்த்து பீர்பால் உங்க இந்து மதம் சொல்றது உண்மைதான் நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்யறோமோ அதத்தான் இந்த உலகம் நமக்கு திருப்பி செய்யும் அப்படிங்கறத நான் நல்லாவே புரிஞ்சிட்டேன் இதை எனக்கு உணர்த்தியதற்கு மிகவும் நன்றி அப்படின்னு சொன்னாராம் அப்ப பீர்பால் சிரிக்க அக்பரும் சிரிக்க அந்த அவையில இருந்த மத்தவங்க யாருக்கும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு புரியவே இல்லையா அவ்வளவுதாங்க கதை நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கதை சொல்ற கருத்தையும் இந்த கதையோடய நான் சொல்லிட்டேன் நீங்க மத்தவங்களுக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும் ஆகவே நல்லதை செய்ய வேண்டும் நமக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா சரி மீண்டும் மற்றொரு கதை மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ செய்யம் இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டும்